ठीक है रोहित, मैं घर जा रहा हूँ, आप सारा काम थोड़ा देखना। ठीक है भाई, आप घर चलिए, मैं पूरा काम देखता हूँ। एक हफ्ते के लिए अपना रूम में सब कुछ है, आप खाना बना के खा लो। ठीक है भाई, घर चलिए, अपना तरफ से अपना घर पे सब लोग ख्याल है, पूछ के बताना। ओके बाय। வேலனா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்போ அந்த ஊர்ல இருந்த? நான் நைட் வந்தனா. சரி தம்பி, நீ எப்படி இருக்கற? அங்க என்ன பண்ணிட்டு இருக்கற? பல்லு தேய்க்க குச்சி வச்சிருக்கனா. ஆளும் வேலும் பல்லு குருதி. என்ன என் முப்பாட்ட முருகன் வரவேக்கான், அவன் பேரை வேலன் வரணி வச்சிருக்க. இதுக்கு மேல என்ன? ரொம்ப நல்லா இருக்கணும். நல்லா பேசுற தம்பி. அதான் இப்பெல்லாம் மவுத் வாஷ், பிரெயின் வாஷ் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இதை நான் உடச்சி வலிக்குங்கிற. நீ சொல்கிற மாதிரி மவுத் வாஷ் எப்படி 200 ரூபா 300 ரூபா விற்கிறாங்களோ அதே மாதிரி ஆன்லைனில் ஒரு குச்சி 10 ரூபான்னு விற்றுட்டுருக்கான். தெரியுமா இதெல்லாம்? ஆ அப்படியா? இங்கே பாருங்க, நீங்கள் சொல்கிற மவுத் வாஷ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். நம்ம ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா அதை நம்ம செய்யலாம், கற்றுக்கலாம். ஆனால் என்றைக்குமே நம்ம அடையாளத்தை சொல்லிக்கூடாது. நல்லா பேசுகிறேன். ஆமாம், வடநாட்டில் சாப்பாடுலாம் எப்படி? அங்கே மேக்ஸிமம் சப்பாத்தி தானா? எப்போனா சாப்பாடு கிடைக்கும், மற்ற டைமில் சப்பாத்தி தான். அப்படியா? சரி தம்பி, நல்லது. கொஞ்சம் வேலை இருக்குது, கைந்து வரைக்கும் போயிட்டு வரேன். சரிண்ணா, பார்ப்போம். ஆ சரி, போயிட்டு வாங்க. பாய், தோட அட்ரஸ் பார்த்ததேண்ணா? ஓ ட்ரெஸ்ஸா? ஜீன்ஸ் பேண்ட் இருக்குதா உங்கள்கிட்ட? ட்ரெஸ் நை பாய், அட்ரஸ் அட்ரஸ். ஓ அட்ரஸ்ஸா? விடு, குமார் மதூர் 7/63. ஓ, விநாயகர் கோயிலுக்கு 3வது வீடுபா, அங்கே போயிட்டு பாரு, இருப்பான். தமிழ்நாய் இந்தி போல் இந்தி போல். டேய், அதான் சொன்னேன், என்னடா இந்து கிடையாது, இந்து இல்லை, குமார் பையன், விநாயகர் கோயிலுக்கு 3வது வீடு போய் பாரு. இந்தி மாலும் நை அப்கியும் இந்தி நை சீக்கா. டேய், நீ சொல்கிறது எனக்கு புரியல, நான் சொல்கிறது உனக்கு புரியல. ஏய் ஐயப்பா, இவன் எதை இந்தியில் சொல்லிங்கண்ணா, கொஞ்சம் என்னன்னு வந்து பாரு. இந்தி தெரியாது. தன் தாய்மொழிக்கு அப்புறம் ஒருத்தன் இன்னொரு மொழியை கற்றுக்கணும்னா ஒன்று அவனுக்கு ஆர்வம் இருக்கணும், இல்லை அவனுக்கு தேவைப்படணும். இதை தாண்டி இன்னொரு மொழியை கற்றுக்கணுங்கிற அவசியம் யாருக்கும் இல்லை. மொழிங்கிறது வெறும் மொழி, அவ்வளோதான், அது அறிவில்லை. இங்கே ஒருத்தர் இன்னொரு மொழியை கற்றுக்கணும் ஆசைப்படுறதை யாரும் தடுக்க போகிறதோ இல்லை. இன்னொரு மொழியை கற்றுக்கிட்டே ஆகணுன்றதை சிந்திக்கிற விஷயத்தை யாரும் அனுமதிக்க போகிறதோ இல்லை.